முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. விடை பத்து பாட்டு. முல்லைப்பாட்டில் உள்ள பாவகை ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 103. காவிரி பூம்பட்டணத்து பொன் வணிகர் மகனார் நப்பூதனார். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போது தொடங்கியது? 2000. கஜா என்ற புயலின் பெயரை தந்த நாடு இலங்கை. பெய்டி என்ற புயலின் பெயரை தந்த நாடு தாய்லாந்து. கப்பித்தான் சொல்லின் பொருள் தலைமை மாலுமி. தொங்கான் சொல்லின் பொருள் கப்பல். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி இந்நூலாசிரியர் ப. சிங்காரம். குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார். அதோ அந்த பறவை போல இந்நூலாசிரியர் ச. முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை இந்நூலாசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். காசி காண்டத்தை எழுதியவர் அதி வீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரால் உடைய அழைக்கப்பட்டவர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள் நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், வெற்றி வேர்க்கை. மலைப்படுகடாம் டேஷ் நூல்களுள் ஒன்று. பத்து பாட்டு. மலைப்படுகடாம் நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 583 அடிகள். கூத்தாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற கி. ராஜநாராயணின் நூல் கோபல்லபுரத்து மக்கள். கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படும் கதைகளின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். பரிபாடல் டேஷ் நூல்களுள் ஒன்றாகும். 8 தொகை. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிருத்யாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. மொழிபெயர்ப்பை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? பயன்கலை. ஒருவரது புழமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது சதாவதானம். சதாவதானி என்ற பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். திருவிடையாளர் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்கள் 64.
பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலக படைத்துள்ளார் கவலாலயன். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8. சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் என்ற நூலின் ஆசிரியர் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர் எம். பி. அகிலா. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா. முத்துசாமி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் - நூல்களுள் ஒன்று, 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று.